அவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த கிரக தொழில் அமைப்புகள் வந்து போன வாரமே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. கிரக சேர்க்கைகள், கிரகத்தினுடைய காம்பினேஷன், அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எடுப்பது என்கின்ற வகுப்பாகவே, கிரக சேர்க்கைகளும் தொழில்களும் அப்படிங்கிற ஒரு நிலை வகுப்பாகவே இதை நான் கொண்டு போயிடுறேன். உண்மையை சொல்லப்போனால், ஒரு நிலையில் சர சிர உபய நீர் ராசிகளையும் கிரகங்களையும், இதில் தாங்க பெரிய சூட்சுமே இருக்குது. ஜோதிடத்தில் சொல்ல முடியாத, இதுவரைக்கும் சொல்லாத, விளங்காத சில விஷயங்களை தான் நான் சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில், தொழிலை மட்டும் படிப்பை மட்டும் எதில் நீங்கள் பிழைப்பீர்கள் என்பதை மட்டுமே நீங்கள் பிடித்து கொண்டீர்களே ஆனால் அப்படியே சும்மா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடலாம். இந்த இடத்துல யாருமே சொல்லி கொடுக்காத விதிகள், ஒரு நிலையில் ஒரு 30-40 வருடமாக ஒரே சிந்தனையில் இருந்ததால் கிடைத்த ஒரு முத்துக்கள் அப்படின்னே சொல்லிடுவேன். எப்படி தொழில்களை அப்படியே பிரித்து ஆய்ந்து கொள்வது? நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன், குருநாதர் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரே. இதென்ன ப்ளஸ் டூ பாடம் தானே, இதென்ன டென்த்து பாடம் தானே, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அவரும் ப்ளஸ் டூ படித்து தானே வந்திருக்கிறாரு. குருநாதர் டக்கு டக்குன்னு பார்த்தவொன்னே பளிச்சு 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 பளிச்சுன்னு சொல்லிடுறாரே, பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிடுறாரே. அப்போ நம்மளால் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். என்னுடைய அனுபவம் வரும் பொழுது, குருநாதருடைய அனுபவம், ஒரு கதையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது இட்லி பானையும் தட்டையும் எடுத்துகிட்டு போய் யுத்தத்துக்கு போய் குருநாதர் நின்ன கதை அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். ஒரு அனுபவம் என்ற ஒன்று இருக்கிறது, ஒரு 40-45 வருட அனுபவம், அதன் அடிப்படையில் அது வீண் போகாது இல்லையா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எடுத்த உடனே இன்றைக்கி ஒருத்தர் வந்து என்ன தண்ணியில் வேலை செய்கிறீங்களான்னு கேட்டேன், தண்ணியில் வேலை செய்கிறீங்களான்னு எதை வச்சு கேட்டிருப்பேன், சந்திரனுடைய சுபத்துவத்தை வைத்து, ஐயா மரைன் இன்ஜினியருங்க இருக்கிறங்கய்யா, கப்பலில் இருக்கிறங்கய்யா, அப்படியே அசந்து போய் கேட்டார். ஐயா ஒன்று இந்த அசந்து போயில, ஐயா நானும் உங்கள் ஸ்டூடெண்ட்டுங்க தான்யா, ஆனால் நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுங்கய்யான்னு. இன்றைக்கி பகலில் வந்த ஒரு ஜாதகம், இந்த இடத்துல ஆறு கீறு மறையிறது கரையிறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதாங்க அவர் ஜாதகம். இந்த அமைப்பு தாங்க, அதாவது சந்திரன் அதிக சுபத்துவம், சந்திரன் அதிக சுபத்துவமாகி இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 96 என்னமோ பிறந்தவர் நினைக்கிறேன். அதாவது மாசி பூரம் ஆமாம், சூரியன் புதன் எப்படி இருந்தது, மாசி பூரம் பௌர்ணமி சந்திரன், அதிக ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன் இந்த இடத்துல மரைன் இன்ஜினியர் இந்த இடத்துல அவர் எப்படி மரைன் இன்ஜினியராக ஆனார்? சுக்கிரனும் இந்த இடத்துல வந்து இது தானே சுபத்துவம் தானே, சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஏன் அவர் சுக்கிரனுடைய அமைப்புகளில் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் ஒரு நீர்கிரகம், சந்திரனும் ஒரு நீர்கிரகம், இந்த மீன லக்னத்தின் யோகாதிபதி என்று சொல், இவர் அட்டமாதிபதி தான், மீன லக்னத்துடைய அட்டமாதிபதி இவர். இந்த இடத்துல நீர் ராசிகள் வலுப்பெறவில்லை என்றாலும் கூட, நீர் ராசியில் தான் இவர் பிறந்திருக்கிறார்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீர் ராசியில் தான் இவர் பிறந்திருக்கிறார். பல காம்பினேஷன்ஸ், சரராசி, ஸ்திரராசி, ஒற்றைப்பட ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, எல்லா அமைப்புகளையும் அப்படியே வலுவாக பார்த்து ஒரே நேரத்தில் அட் அ டைமில் அத்தனை விஷயங்களை அப்படி ஒன்றா சேர்ந்து அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு பளிச்சுன்னு அப்படியே வெளியே வரும்போது தான் இங்கே ஜாதகத்தில் பலன் வரும். எடுத்தடுப்பில் இந்த ஜாதகத்தை கேட்டேன், நீர், நீங்கள் நீரில் பிழைக்கிறீங்க, தண்ணியில் பிழைக்கிறீங்க, தண்ணி இல்லைன்னா எதுவோ அது இல்லை அது அப்படின்னு. ஆமாங்கய்யா மரைன் இன்ஜினியராக இருக்கிறேன், வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பா ஜோசியா கிளாஸ், மரைன் இன்ஜினியராக இருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்த்துருக்குறேன், வாட்டர் கேன் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, அல்லது எறால் பண்ண வைக்கலான்னு ஐடியா இருக்குது, வைக்கலாமா கூடாதா? வைக்காதையா இன்ஜினியரிங்கே வேறு, இன்னும் 4 வைக்காத என்ன சொல்லியிருப்பேன்? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, பத்தாம் இடத்தோடு தர்ம கர்மாதிபதிகள் இருவரும் தொடர்பு கொண்டு, அவருடைய ஜாதகம் டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம் தான், சதய நட்சத்திரமோ ஏதோ ஒரு மாதிரி பார்த்த ஞாபகம்.
இந்த இடத்துல 1981 அவர் பிறந்திருந்த மாதிரி ஞாபகம். 1981 ஒரு 40-45 வயசுக்காரர் தான். குடும்ப தொழிலே அவருக்கு சனியுடைய க்ரஷர் தொழில். ஆமாங்கய்யா, நான் வந்து க்ரஷர் தான் மெயின் தொழில் எனக்கு. மற்ற சின்ன சின்ன அமைப்புகள், தோப்பு துறவு, தென்னந்தோப்பு, இதெல்லாமே இருக்குது. தமிழே தெரியல, தெலுங்கில் தான் பேசினார். டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வந்திருந்தார். அப்போ இந்த இடத்துல எப்படி ஐயா நான் கணிக்கிறேன்? இந்த பாருங்க, நில ராசி. நிலம் ராசிகள் யாருங்க? மூணு ராசிகள், நில ராசிகள். என்ன? ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய மூன்று நில ராசிகள். இந்த நில ராசிகளில் சுபத்துவமாக சனி போய் உட்கார்ந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தின் அதிக சுபத்துவமான கிரகம், ஒரு ஜாதகத்தின் அதிக சுபத்துவமான கிரகம் எதுவோ அந்த ஜாதகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்கிறேன் இல்லையா. அதனை அடுத்து அந்த கிரகம் எந்த தலத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து, நீர் ராசியில் அமர்ந்திருக்கிறதா, காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறதா, நில ராசியில் அமர்ந்திருக்கிறதா, நெருப்பு ராசியில் அமர்ந்திருக்கிறதா என்பதை பொறுத்து அந்த கிரகத்தினுடைய நீர், நில, காற்று, நெருப்பு தன்மைகளோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அவருடைய தொழில் கண்டிப்பாக பிடிபட்டுடும். இந்த ஜாதகம்லாம் அப்படியே இன்னும் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு துல்லிய பலனை, ஒரு துல்லிய அமைப்பை சொல்லி அதற்கு பிறகு வருகின்றவர்கள் எல்லாமே வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சைன் போடுறதுக்கு கூட அடுத்து உங்களை விட மாட்டாங்க. ஒரு கான்ட்ராக்டில் சைன் போடணும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கட்சி கொடுத்தாங்கன்னா போகிறோம். இந்த டைமில் போடணுமா வேணாமா? ஏன்னா நீங்கள் அவருடைய வாழ்க்கையின் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக சொல்லிட்டீங்க. அவருடைய தொழிலை சொல்லிட்டீங்க, அவருடைய கடந்த கால அமைப்புகள். ஒன்றும் இல்லை, நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு சொல்ல வேண்டாம். மிதுன லக்னக்காரனுக்கு எப்போங்க கஷ்டம் வரும்? செவ்வாயில் கஷ்டம் வரும், செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்களில் கஷ்டம் வரும். இப்போ இதை அப்படியே வச்சுக்க வேண்டாம். இது வந்து மாடல் தான். இவரை வந்து க்ரஷர், அதாவது நில ராசி, கன்னி, நில ராசி கன்னியில் சனி சுபத்துவம். சனிக்கு 10ஆம் இடம் தொடர்பு. 10ஆம் இடம் என்ன தொடர்பு? சனிக்கு 10ஆம் இடம் தொடர்பு என்ன தொடர்பு? 10ஆம் அதிபதியோடும் 10ஆம் வீட்டோடும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். 10ஆம் அதிபதியோடும் 10ஆம் இடத்தோடும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். இதனை அடுத்து தசாபுக்தி. தசாபுக்திகளின் அடிப்படையில் இந்த ஜாதகர் க்ரஷர், கல் வெற்றவர், லக்னாதிபதி, லக்னம், லக்னம். ஐயா, இந்த இடத்துல குரு சனி சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல லக்னத்தை பாபத்துவமாக போட்டிங்கன்னா க்ரஷரில் கல் உடைக்கிறவருங்க, லக்னத்தை சுபத்துவமாக போட்டிங்கன்னா குவாரி நடத்துகிறவருங்க. குவாரியில் கல் உடைக்கிறவர், குவாரியில் இப்போ இதே மாதிரி நான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது குவாரியில் வந்து டிரைவர்னு ஒருத்தர், குவாரி டிரைவர் ஆமாங்க அப்படின்னு போட்டார். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கிரக சேர்க்கைகளை எப்படி எடுத்துப்பது? ரியல் எஸ்டேட் கட்டிடம், ரியல் எஸ்டேட் கட்டிடம், நில ராசியில் லக்னம், நில ராசியில் லக்னம், செவ்வாய் அதிக சுபத்துவம், செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு, செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு, ஒரே நேரத்தில் சுக்கரனோடு சேர்ந்து, நில ராசிக்கு அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து, குருவின் பார்வையில் நம்ம இவர் தான் கொடுத்துருக்கிறார். இரே இல்லை ஸ்டேட் கட்டிடம், இவரே பில்டராகவும் இருப்பார். இவருக்கே கட்டிடம் ஒரு சின்ன இடைவெளி தான், 8வது டிகிரி 8வது டிகிரியில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆக இந்த இடத்துல செவ்வாய் 10ஆம் இடத்தோடு நேரடியாக அதிக சுபத்துவமாக ஒரே நேரத்தில் குருச்சுக்கரனோடு தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்துல நில தத்துவத்தில் அமைந்த லக்னத்தின் அடிப்படையில் இவர் நிலங்களின் காதலனாக இருப்பார். நிலம் அவருக்கு கண்ணு கட்டி தூர வரைக்கும் எங்கள் வீடு தான் சொல்ல, எங்கள் இடம் தான் சொல்கிறார்ல, அவர் எங்கள் சுடுகாட்டை ஃப்ளாட் போட்டால் கூட இருந்தாலும் வித்துருவாருங்க. இவர் தான் ரியல் எஸ்டேட் ஓனர். ஏன்னா சுக்கரனும் இந்த இடத்துல லக்னாதிபதியும் சுபத்துவம் சொன்ன இல்லையா. லக்னாதிபதி இங்கே பிருகமங்கல யோகத்தில் திக்பலத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார். 8/12 சுபத்துவதியில் நிறைய பேர் தடுமாறுறீங்க. 8/12 சுபத்துவதியில் அடுத்தடுத்த சரராசிகளுடைய கிரகங்களோ அல்லது ராகுக்கேதுக்களுடைய கிரகங்களோ 8/12 சுபத்துவதியை ஒரு மாதிரியாக மனப்பாடமாக சொல்லுவேன்.
உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் 8-12 இடங்கள் சுபத்துவமாகி அடுத்தடுத்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் திசைகளோ அல்லது லக்ன ராகுக்கேதுக்களுடைய திசைகளோ வருமாயின் நீங்கள் நிரந்தரமாக வெளிநாடு வெளிமாநிலம் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் இருப்பீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த சரராசிகளுடைய கிரகங்களுடைய திசைகள் வரலன்னு சொன்னால் நீங்கள் ஆறு தாண்டுவீங்க, கடல் தாண்ட மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே மாவட்டம் தாண்டுவீங்க. இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஜோசியர்களுக்கே உங்களுக்கு புரிதலே இல்லையே. சில பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. இந்த 8-12 சுபத்துவ விதியை நான் வந்து எத்தனையோ இடங்களில் இதை தெளிவாகவே கான்ஃபரன்ஸுங்களில் பேசியிருக்கிறேன். என்னை நாளை நிலைநிறுத்தப் போகின்ற விதிகள்னு சொல்லுவேன். இப்போ அடுத்தடுத்து எழுத போகின்ற புத்தகங்களில் விதியாகவே சின்ன சின்ன சுருக்கமான விதியாகவே நம்ம வெள்ளக்கோயில் ஈஸ்வரனா, வெள்ளக்கோயில் ஈஸ்வரன் அருமையாக சில விஷயங்களை மாநாடில் வந்து படிச்சிங்க இல்லையா, அந்த உங்களை மாதிரி ஒரு ரத்தின சுருக்கமான விதிகளாக கூட சில ஆதித்ய குருஜியின் விதிகள் அப்படின்னு ஒரு தனி புத்தகமாக போட போகிறேன். எல்லாமே அப்படியே நம்முடைய காணொலி காட்சிகள் எல்லாமே புத்தகமாக வரும். இதெல்லாம் ஒரு கல்வெட்டு தானே, ஜெயலட்சுமி அம்மா சொல்கிற மாதிரி வரலாற்றின் கல்வெட்டு குருவேன்ற மாதிரி அது கல்வெட்டு தானே இது. ஆக இந்த இடத்துல எப்போது லக்னாதிபதி வலுத்து ரியல் எஸ்டேட்டு இந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்க, இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். லக்னாதிபதி அஞ்சில் கீழே இறங்கிட்டார். லக்னாதிபதி அஞ்சில் கீழே இறங்கி ராகு சனியோடு சேர்ந்துட்டார். ரியல் எஸ்டேட்டு புரோக்கருங்க, அதே துறை தாங்க. இல்லையே ரியல் எஸ்டேட் புரோக்கருங்க. இந்த ஜாதகர் பிஎம்டபிள்யூ காரில் வந்துட்டு லேண்டு பார்ப்பாருங்க, ரியல் எஸ்டேட் ஓனருங்க. இந்த அதே ரிஷப லக்னம், இதே சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன். சுக்கரம் மட்டும் நீச்சமாக இருக்கும், ராகுவோட இருக்கும், சனியோட இருக்கும், சுக்கரம் பாவத்துவமாக இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு லேண்டு காட்டுறதுக்கு மீடியேட்டராக அவர் கூப்பிட்டு போவாருங்க. அவரும் பிஎம்டபிள்யூ காரில் தான் போவார், ஆனால் கார் ஓனர் அவருங்க. லக்னாதிபதி சுபத்துவம் பெற்றவன். பல துறை தொழில், பல துறையில் எதில் அவங்களுக்கு லாபம் வருதுன்னு பார்க்கணும். அம்பானியே வந்து ரிலையன்ஸ் நடத்தினார், அதில் நஷ்டம். அம்பானிக்கு வந்து பெட்ரோல் தான் கை கொடுக்கும். பல தொழில் ஒரு நேரத்தில் 2-3 கிரகம் சுபத்துவமாகவே இருக்கும். வெளி பார்வைக்கு பல தொழில் 2-3 கிரகம் சுபத்துவம், பல தொழில். பெட்ரோல் சனி, பில்டிங் செவ்வா. ஒருத்தர் பெட்ரோல் அதிபராகவும் இருப்பார், பில்டிங்காக இருப்பார். ஒரு நிலையில் பாபத்துவ சுபத்துவ தொழில்களில் பல தொழில் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா சுபத்துவ தொழிலில் சம்பாரித்து பாபத்துவ தொழிலில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதையும் நீங்கள் கவனிக்கணும். அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் என்கிட்ட எத்தனையோ ஜாதகம் வந்திருக்கு. பெட்ரோல் சம்பந்த விஷயங்களில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறார். பெட்ரோல் சேர்ந்த பெரிய அளவில் இருக்கிறார். கல்வி நிலையங்கள் நடத்துகிறார். புதன் செவ்வாய், இந்த இடத்துல புதன் பாவத்துவம், சனி வந்து எங்கேயோ சூப்பர் சுபத்துவமாக இருந்தார் இப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுக்குவோம். ஒரு மிகப்பெரிய 75 வயசு தாண்டின ஒரு மிகப்பெரிய பெரும் கோடீஸ்வரர். கல்லூரிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பெட்ரோல் பம்பு எல்லாமே, ஒரு 100 பெட்ரோல் பம்பு இருக்குது, கல்லூரி இருக்குது, இப்படிலாம் சொன்னார். நான் ஒரே வாரத்தில் முடித்தேன். பெட்ரோல் பங்களை சம்பாரித்து காலேஜில் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இப்படியே பார்த்தார். என்ன 2 நிமிஷம் இப்படியே பார்த்தார். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியாதுங்க அண்ணன். அப்படியே ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார். திறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் காலேஜ் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கனார். இவ்வளோதாங்க பல தொழில். ஒரு தொழில் லாபம், ஒரு தொழில் நஷ்டம். உண்மையாக நடந்த சம்பவம் அவர் சொன்னது. எடுத்தடுப்பில் நான் சொன்னேன் பலன் அஞ்சு வாங்கலாம். அந்த அறிமுகங்கிறமும் இல்லை. ஐயா அந்த மாதிரி வந்து பெட்ரோலில், நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோலில் ஒரு 100 பங்குகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, காலேஜெலாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாயிண்ட்டு, பெட்ரோலில் சம்பாரித்து காலேஜில் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. டே ஒரு 2 நிமிஷம் டே என்ன பார்த்தார். பார்த்துட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மெல், ஆமாங்க காலேஜ் திறந்ததுலேருந்து நஷ்டம்தான், கௌரவத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், கௌரவத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். புதன் பாபத்துவம், அடிச்சிடலாம், ஒரே அடித்தான். அதுக்கப்புறம் இங்கே கிளீன் போல், அங்கே வந்து அப்புறம் எந்திரிச்சு பேசவே கூடாது. அந்த பார்வை, என்ன அப்படியே பார்த்த பார்வை, இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்தை நீ சொல்கிறிய, மனசை படிக்கிறியே, அதுதான் ஜோசியம்.